இப்போ ஜாப் வந்து குவிட் பண்றேனா கம்பெனி ஷூர் மேல வர மாட்டேன் இப்படி அமைதி இல்ல நானே பாத்து இந்த பில்டிங்ல நான் ஸ்பெண்ட் பண்றேன் வாட்டர் வாஷ்ல கொஞ்சம் ஓல்ட் ஸ்டைல்டானு கிஷோர் வாட்டர்லெஸ் க்ளீனிங் தான் நம்பவே முடியல கிஷோர் என்ன கிஷோர் வெஜிடேரியன் அதால பரவாயில்லை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிட்டேன் வெல்கம் டு எஸ்எம் ஃபேமிலி ஆட்டக்காரர் வெளிய விடுறாங்க ஆச்சரியமா இல்லை நல்ல ஆட்டக்காரர் ஹலோ கைஸ் கிஷோர் வந்து சென்னைக்கு வரை கூப்பிட்டு வந்துட்டான் சென்னை வந்துட்டாங்கன்னா கிஷோர் கார்ல வர சொன்னா பட் வந்து கார்ல வர ஐடியா எல்லாம் பஸ்லயே வந்தாச்சுங்க இப்போ ஆஃபீஸ்க்கு தான் போயிட்டு இருக்குது ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் ஃபுல்லாக இன்னைக்கு ரிட்டர்ன் பண்ணுறது தான் பிளான் ஆ ஓகே ஓகே அது ரொம்ப நான் பொங்கலாக இல்லை ஹைட்டாக அப்படியே விட்டாச்சு அவ்வளோதான் ஆமாம் அந்த ஸ்டேஜ் தாண்டப்ப தான் கிஷோரில் கூட இருந்தாங்க அதனால அந்த இடத்துல எப்படி இருந்தேன்னு கிஷோர் தெரியும் நிறைய பேர் போன வீடியோல இந்த மாதிரி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பழைய கம்பெனி அதுமே நீ அதுதான் உங்களுக்கு வந்து உயிர் கொடுத்தது அதை போய் நீங்கள் தப்பு சொல்கிறீங்களே அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க எனக்கு புரியல அந்த வீடியோவில் நம்ம எங்கேயுமே நம்ம தப்பே சொல்லவே இல்லை யூஆர் ஜஸ்ட் சேயிங் தட் அந்த அந்த கிஃப்ட் ஹேம்பர் பற்றி கொஞ்சம் கலாய்ச்சி பேசியிருப்போம் அது எந்த கம்பெனிலே இருந்தாலுமே அதை கலாய்ச்சிருப்போம் அவங்க முன்னாடியே கலாய்ச்சிருப்போம் பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் ஜோவியல் லைக் தட் யாரும் அதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க நம்ம வந்து எல்லாத்தையும் பின் பாயிண்ட் பண்ணிட்டு எப்போ அந்த பேக் ஸ்டோரி தெரியாமல் எதுக்கு விடுறோம் என்ன பண்ணுறோம் இப்போ ஜாப் வந்து குவிட் பண்ணுறோம்னா கம்பெனி மேலே தான் தப்புன்னு எல்லாருமே அது டிஃபால்ட்டாக புரிஞ்சுக்கிறாங்க அது ஏன்னு புரிய மாட்டேங்குது ஏன் எவ்வளோ ரீசன்ஸ் இருக்கலாம் ஜாப் குவிட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் அதை அச்சீவ் பண்ணி அந்நியாயத்துக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒருத்தர் வந்து ரொம்ப பொங்கி போட்டிருந்தாரு டோன்ட் ஸ்கோல்ட் யுவர் கம்பெனி லைக் தட் அப்படின்னு ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் இன் அ வெரி குட் என்னது லைஃப் ஸ்டைல் ரைட் நோ அந்த லைஃப் ஸ்டைல் இந்த லைஃப் ஸ்டைல் இருக்கிறது காரணமே அந்த கம்பெனி தான் நீங்கள் அந்த நன்றி கடன் இல்லாமல் இருக்கீங்கன்ற ரொம்ப பொங்கி பயங்கரமாக இருந்தார் எனக்கு புரியவே இல்லை ஏன் இவ்வளோ பொங்க இல்லை அப்படிதான் சில இல்லை அப்படி நினச்சிட்டு அவங்க லைஃபையே இது பண்ணிக்கிறாங்க அப்படி போய் நம்ம ஒர்க் பண்ணுறது நமக்கு ஒர்க் பண்ணுறது தான் சேலரி கொடுக்குறாங்க ஒரு நாள் சேலரி கொடுப்பாங்களா அதான் எவ்ரி ஒன் இஸ் ரீப்ளேசபிள் நீ இப்போ இன்னைக்கு செத்து போயிட்டேன்னா ஒரு வாரத்தில் உங்களுக்கு உங்கள் பொசிஷனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு போட்டுருவாங்க ஆடு அவ்வளோதான் உயிர் மதிப்பு நம்ம தான் ஓவராக அட்டாச்சாக இருக்கும் கரெக்ட் நம்ம செய்கிற வேலைக்கு இது வேறு வெளி வந்துச்சா நம்ம செய்கிற வேலைக்கு சேலரி வாங்குறாங்க அவ்வளோதான் செய்யலைன்னா வேலை சம்பளம் வராது அவ்வளோதான் கான்செப்டே இல்லை அதனால வேலை செய்யல நீ சம்பளம் வராதுங்க அது கொஞ்சம் கஷ்டமான ஃபீலிங் அதுக்கே நம்ம டியூன் ஆகிட்டோம் வேலைக்கு போக படி 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 வேலைக்கு போக இப்படியே சொல்லி சொல்லி இப்பவுமே எனக்கு ஒரு சோசியல் ப்ரெஷர் இருக்குதுங்க நான் எப்படியாவது அதை ஓவர் கம் பண்ணி வந்துடுவேன்னு நம்பிக்கையில் தான் இருந்தேன் வேலையை நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படி இருந்தாங்க நம்ம ஜெயிக்கிறோமோ இல்லையாங்க நம்ம ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கை வந்துடுவேன் இன்றைக்கி அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில வருமோ அன்றைக்கே பாதி ஜெயிச்சிட்டோம் அதுக்கப்புறம் எஃபர்ட் தான் நிறைய பேர் அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து தான் எதுவும் போட மாட்டேங்கிறாங்க ஐயோ நம்ம இந்த வேலையை விட்டோன்னா அவ்வளோதான் வேலையை கிடைக்காதா அப்படின்னு நினச்சி பாதி பேர் நிறைய பேர் நிறைய கம்பெனியில் இந்த ஜோக் இருக்கும் இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லுவான் நான் பேப்பர் போட போகிறேன்ட்டு கச்சேரிக்கும் போடவே மாட்டான் நம்ம போட்டு போயிடும் அந்த மாதிரி கிஷோர் மேலே வர மாட்டேங்கிறாருங்க இல்லை கிஷோர் இவ்வளோ நேரம் காசு மிச்சம் பண்ணி எடுத்து வந்து மேட்டரில் இந்த இந்த ட்ராலி மேலே போய் சேரலன்னு பிஞ்சு போச்சுன்னா 10,000 ட்ராலி அவுட் ஆயிரும் பஸ்ஸில் வந்தது ட்ராலி உள்ளுக்கிறது வந்து சேர்ந்தாச்சு இல்லை இப்படி தான் கொண்டு வந்து எல்லாம் அன்பாக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்குதுங்க இப்படி அமைதி இல்லாமல் நானே பார்த்தது இல்லை செம சைலண்ட்டாக இருக்குது ஒரு வீக் டேஸ் மாதிரி வந்திருந்தா பட்டாசாக இருந்திருக்குங்க பட்டு வீக்கெண்டு தான் எனக்கு டைம் கிடச்சிது வீக் டேஸ் எல்லாம் ரொம்ப டிக்கெட்டு ரேட்டாக இருந்ததுங்க வர முடியல ஒரு அதனால் வீக்கெண்டு தான் எனக்கு ப்ரிஃபரபிளாக இருந்து வந்துட்டேங்க சூப்பராக ஹெச்ஆர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க ப்ராசஸ் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது ஆக்சுவலி இன்றைக்கி லாஸ்ட் டேட் கிடையாது எனக்கு கொஞ்சம் முன்னாடி லாஸ்ட் டேட் இருந்ததுங்க அவங்க வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து லாஸ்ட் டேட் நீங்களும் ரொம்ப புஷ் பண்ணி அன்றைக்கே எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் ரிட்டர்ன் ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணல அதனால் ஹெச்ஆர் வந்து பிக் தம்ஸ் அப்புங்க எல்லாமே முடிச்சாச்சுங்க கைஸ் ப்ராசஸ்ஸை இந்த மாதிரி தெரியுது பார்த்தீங்களா இதுக்குள்ளே தான் பைக் நிறுத்துற அளவுக்கு அலௌடு ஒரு ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பைக்கும் நிறுத்த முடியாது அப்படி இடத்துல நிறுத்தி நாங்களே இந்த பில்டிங்கில் இருந்தோம் எல்லாமே நல்லா பிக்கப் ஆயிடுச்சு பில்டிங்கு இந்த பில்டிங்கில் நான் ஸ்பெண்ட் பண்ணுற லாஸ்ட் மினிட்ஸ் இன்றைக்காக தான் நினைக்கிறேன் இனி இந்த பக்கம் வர வேண்டிய வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஃப்ளோரில் ஏதாவது கம்பெனிக்கு வருவேன்னு நினைக்கிறீங்களா இந்த அப்படியில் எதுவும் ஆப்ஷன் இல்லைங்க கொஞ்ச நாளைக்கு நீ சென்னை வேண்டாம் அப்படி போகிற மாதிரி இருந்தாலும் வேறு பக்கம் பார்த்துக்கல அப்படிங்கிற ஐடியாவில் இருக்குதுங்க கிஷோரில் பல வருஷத்துக்கு முன்னாடி அதை கடந்து போயிட்டாங்க இந்த பில்டிங் கொடுத்தா மறுபடியும் வருவேன் நினச்சியா பக்கத்தில் தானே இருக்குது பக்கத்தில் இருக்கிறதுனால எப்போ வேணாலும் வரலாம் தெரியுண்டி தெரியுண்டி கிஷோருக்கு தெலுங்கு ஒன்று தான் தெரியாதுன்னு நினைக்கிறான் அதை தான் பேச முடியும் அதுவும் தெரிஞ்சாலும் தெரியும் தெலுங்கு வண்டிலாம் தெரியாமல் இருக்கும் நமக்கு தெரிஞ்சு அவ்வளோதான்ப்பா நாங்கள் இருந்தப்பல இப்படி ஒரு நல்ல டீ கடையில் ஒன்றும் இல்லாமல் இருந்ததுங்க இப்போ ஃபஸ்ட் கிளாஸாக டீ கடை கொண்டு வந்துருக்குறாங்க அதை போகும்போது ஒரு சில விஷயம் பெருசாக தெரியும் அதுதான் காரணம்னு நினைக்கிறேன்
அந்த டீ கடைக்குள்ள ஒரு பில்டப் கொடுத்துட்டு வந்தேன். ஆமாம், முன்னாடி எதுவுமே இல்லை, இப்போ ஒன்று வந்திருக்கு. என்னடா இது, நானும் வரும்போது என்னடா இந்த கடலாக வந்திருக்குன்னு. பரவாயில்ல, இப்போ சேம் ஃபீல் தான், லாஸ்ட் டே ஃபீலிங்காட்டு இல்லை. அப்படியே காருக்குள்ளேயே வச்சுக்கிறியா? ஸோ கொஞ்சோண்டு அந்த எடுத்து வச்சுப்பேன் எப்பவுமே ஸ்ப்ரே. இந்த மாதிரி வெறும் விண்ட்ஷீல்டு மட்டும் அப்பப்போ. அது ஃபில்டர் வாட்டர் அது. ஆமாம், இதுதான் நானும் வாங்கிக்கணும். நம்ம காரை ஜெட் வாஷர் வச்சு க்ளீன் பண்ணுறதான் பழைய கால முறைன்ட்டான் கிஷோர். லேட்டு வாட்டர் வாட்டர் வாஷெல்லாம் கொஞ்சம் ஓல்டு ஸ்டைல்ன்ட்டான கிஷோர். வாட்டர்லெஸ் கிளீனிங் தான் வந்து கிஷோர் லேட்டஸ்ட்டாக ஃபைன் பண்ணிக்கு. நான் ரொம்ப மைக்ரோ ஸ்கேச் ஆகிருக்குன்னு கிஷோர் ரெக்கமெண்ட் பண்ணிட்டேருந்தேன், வேண்டாம் வேண்டான்னு. நேரில் பார்த்தா சீனாக இருக்குதுங்க, ஒரு மைக்ரோ ஸ்கேட்ச் இல்லை. இன்ஃபேக்ட் என்னது விட கம்மியாக தான் இருக்குது. இல்லை ஸ்க்ராட்ச் விழுறது மைக்ரோ ஸ்க்ராட்ச்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உத்து பார்த்தா கண்டிப்பாக ஸ்க்ராட்ச் இருக்க தான் செய்யும். பட் அது எதுவும் பண்ண இல்லை, இருந்தாலும் நான் அதை பார்த்து பண்ண என்ன விட உன்னோட பெட்டராக தான் இருக்குது. அவ்வளோ இந்த ஏஜென்ட் வந்து நல்லா இருக்குது. ஆமாம், யூஸ் பண்ணுற மெத்தடும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெத்தட் கரெக்ட். யூஸ்வலாக அந்த என்னது நாலஞ்சு மைக்ரோ ஃபைபர் கிளாத் எடுத்துக்கணும். அதுவும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஒரு ஃபோல்டு ஒரு தடவை யூஸ் பண்ணணும். ப்ரெஷர் ரொம்ப போடக்கூடாது. இப்படி ஒன் சிங்கிள் ஸ்வைப் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த செகண்ட் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி பார்த்து பார்த்து யூஸ் பண்ணால் யூ கேன் க்ளீன் இட் இன் லைக் லெஸ் தென் 10 மினிட்ஸ் ஃபுல் கார். ஆமாம், அன்பிலீவபிளாக இருக்குது. ஏகப்பட்ட எஃபர்ட் பிடிக்க சொல்கிறது. இதே நான் ஜெட் வாஷர் மாட்டி அந்த பக்கம் எடுத்து ஸ்ப்ரே பண்ணி அது ரெண்டு வேலை செய்யாது, உள்ளே போய் அழுகு சிக்கியிருக்கோம். எஸ்பெஷலி லைக் சென்னை மாதிரி இடத்துல லைக் அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து வாட்டர் லைக் இங்கே வந்து வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு வசதி கிடையாது. ப்ளஸ் வாட்டர் வாஷ் யூ ஷுட் நாட் டு ஆஃபன். லைக் பேசிக்லி இது வந்து எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடாது. லைக் ரொம்ப அழுக்காக இருக்குது மண் சைட்லலாம், அந்த ஸ்கர்ட்டிங்லலாம் மண் ரொம்ப டீப் மண்டு அந்த மாதிரி இருக்குன்னா இது யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது எடுக்கிறன்ற பேர் வழி அது வந்து ஸ்க்ராட்ச் ஆகிடும். ஸோ ரொம்ப லைட்டாக இருக்குது, டஸ்ட்டியாக இருக்குது. அப்போது வந்து டஸ்ட்டுக்குமே வந்து என்ன பண்ணணும், நீங்கள் டஸ்ட்டை வச்சு ஃபஸ்ட்டு டஸ்ட் எடுத்துடணும், அதுக்கப்புறமா அந்த வாட்டர் ஸ்பாட்ஸு அதெல்லாம் இருக்கிறது இதை வச்சு க்ளீன் பண்ணணும். மெயினாக வாட்டர் வாஷ் வந்து அடிக்கடி பண்ணக்கூடாது, ஏன்னா ரஸ்டிங் ப்ராப்ளம் இருக்குது. அது எஸ்பெஷலி கோஸ்டல் மாதிரி ஏரியாவில் ரஸ்ட் இன்னும் ப்ரொமோட் பண்ணும். ஸோ வாட்டர் வாஷ் எப்போ பண்ணோன்னா அந்த மாதிரி ரொம்ப அழுக்காக இருக்குது, நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுறீங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ணுறது தான் ஒரே வழி. இது வந்து அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும், லைக் அப்பப்போ டஸ்ட் இருக்குது அந்த மாதிரி யூஸ் கேஸில் பார்த்து பார்த்து யூஸ் பண்ணும். லைக் நாலஞ்சு மைக்ரோ ஃபைபர் யூஸ் பண்ணும், எஃபர்ட் ஜாஸ்தி தான். பட் கார் பார்த்து பார்த்து வச்சுக்கணும்னா இதுதான் ஒரே வழி. இல்லை, தண்ணி ஊற்றிக்கணும் அதை விட எஃபர்ட் அதிகம். அதை விட வேஸ்ட், என்வாயர்மெண்ட்டுக்கும் வேஸ்ட். இல்லை, அதை விட இது எஃபர்ட் கம்மி தான். இதில் எல்லாத்துக்கும் மெயினாக வர கொஸ்டின், இதனால பெயிண்ட் வந்து டேமேஜ் ஆகிறது, அந்த கலர் ஃபேட் ஆகிறது சீக்கிரம். ப்ராசஸில் தான் இருக்குது, நீங்கள் போட்டு அழுத்து அழுத்துன்னு அழுத்தக்கூடாது. இல்லை இல்லை, ஜென்ரலாக இது அந்த மேலே இருக்கிற ப்ரொடக்டிவ் லேயரை ஊடுருவி அந்த கலரே சேஞ்ச் பண்ணுமா. ஒயிட்டாக இருக்குதுன்னா கொஞ்சம் யோசனையாக இருக்குது. இல்லை, ஏதாவது ஸ்ப்ரே பண்ணி எல்லோ கலராக வேறு இருக்குது, பெயிண்ட் கீண்ட்டு எல்லோ ஆக்கிரும், இன்னும் டார்க்காக இருக்குது, அதனால உங்களுக்கு மேபி தெரியாது. அந்த மாதிரி இம்பாக்ட் ஆகுது, ஏன்னா எப்பயுமே உங்களுக்கு பெயிண்ட்டுக்கு மேலே வந்து நிறைய கோட்டிங்ஸ் இருக்கும். டைரெக்டாக பெயிண்ட் மேலே இதுவே இருக்காது, இது மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கும் மேலே வந்து. அது ஒரு லேயர் சொல்லுவாங்க, அது பேர் திடீர்னு வாயில் வரல, அந்த ஷைன் கொடுக்கறதுக்கு ஒரு லேயர் இருக்கும், அதுக்கு மேலே ப்ரொடெக்ஷன். அந்த ஷைன் தான் நம்ம ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுறதே இல்லை, போட்டு அப்படியே துணி வச்சு அப்படியே தேய்தையும் தேய்ச்சி. ஆமாம், வாட்டர் வாஷ் கடையெல்லாம் போனால் ஒரே துணி தான் எல்லாம். ஆமாம், அது மெயினாக. என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க கோடா வந்து 20 லட்சம் ரூபா மதிப்புள்ள ஒரு கார் வாங்கினாங்க. இந்த கேர் கார் கேர் மாதிரி ஒரு இடத்துல விட்டுங்க, பேக்கேஜ் மாதிரி போட்டால் 5000 என்னமோ 6 மந்த்துக்கு. மந்த்லி வந்து 2x or 3x வாஷ் பண்ணிடுவாங்க. அவன் சும்மா அழுக்காக்கலன்னு கொண்டே கொண்டே ஒரு மாதத்துக்கு விட்டே இருந்தாங்க. கரெக்டாக 6 மாதத்தில் இப்படி உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, டோட்டலாக அவுட்டு. அவனே இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான், அவனே ஃபீல் பண்ணுற அளவுக்கு அதெல்லாம் எடுத்துட்டாங்க. அதனால் அந்த மாதிரி ரெக்கமெண்டே பண்ண மாட்டாங்க. அதுக்கு 1000 times பரவாயில்ல இந்த மாதிரி ப்ராடக்ட். அந்த பேக்கேஜ்லாம் வந்து சரியான ட்ராப். அவன் வந்து சொல்லுவான், நீங்கள் வந்து 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா வருஷத்துக்கு 12 வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அது மேபி இட் மேபி அ குட் டீல், பட் என்னன்னா அவ்வளோ வாஷ் நீங்கள் பண்ணவே கூடாது. நான் ஸ்கில் நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க, ஒரு மாதத்துக்கு 2000 கிலோமீட்டர் ஓட்டுறீங்க, ரொம்ப அழுக்காதுன்னா அப்போ பண்ணலாம். லைக் நம்ம ஒரு ஃபேமிலி யூஸுக்கு எப்போயாவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை வாஷ் பண்ணாலே போதும். அதுவும் எஸ்பெஷலி சென்னை மாதிரி ஏரியாவில் இருந்தால் அதுக்கு மேலே வாஷ் பண்ணக்கூடாது. ஜென்ரலி இட் இஸ் ரெக்கமெண்டட் டு நாட் ஓவர் வாஷ் யுவர் வெஹிக்கிள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிஃபோரே ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது பார்க்குறக்கு, ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்கு தெரியுங்க. இங்கேயே பாருங்கள், உங்களுக்கு அழுக்கில் இருக்குது பாருங்கள். இங்கேயே நல்லாவே தெரியுது கிஷோர் அந்த இடத்த விட. ஓகே, பண்ணலாமா? ஆ, இது ஆக்சுவலாக ஃபுல் லிக்விட் கிடையாதுங்க, ஒரு லிக்விட் சால்வெண்ட் மாதிரி இருக்குது, அது ஊற்றியும் தண்ணி டைல்யூட்டட் வெர்ஷன் டைல்யூட். இப்போ ப்யூர் ஃபில்டர் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் உள்ளே ஆட் பண்ணுறது. அதனால் அது ஏகப்பட்ட நாள் ஆச்சுங்க கிஷோர். 6000 ரூபீஸ்க்கு வாங்கினியா? 1000 இல்லை, 400 or 500. 500 வேறு லெவல் வேல்யூ ஃபார் மணி. ஆ, ஆமாம் ஆமாம், மெக்வயர்லேயும் இருக்குது. அப்புறம் அவன் ஆனால் வெறும் இந்த மாதிரி தான் கொடுக்குறேன். அது நான் 10 ரூபா யூஸ் பண்ணி தீந்து போயிரு, 10 ரூபா கூட வராது. இல்லை, மெக்வயரும் இருக்குது. அப்புறம் இன்னொன்று, அந்த சீல ஒரு பிராண்ட் வரும், அந்த பிராண்டதும் இருக்குது, அது ரொம்ப ஃபேமஸ் அந்த ஃபாரின் பிராண்ட். திடீர்னு பேரில் பரவாயில்ல. ஸோ இதோட மெயின் இது வந்து கொஞ்ச நேரம் ஊற இது பண்ணும். உடனே இல்லை, போட்ட உடனே யூ ஷுட் நாட் இது கொஞ்சம் அது ஒர்க் பண்ணணும்ல. ஓ சரி, அதுக்குள்ளே காய்ஞ்சிருச்சுன்னா? அதெல்லாம் காயாது,
அதுக்காக 10 நிமிஷம் சொல்லப்பா, லைக் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 மினிட்டாவது கொடுக்கும் அதுக்கு. 1 மினிட்டுங்கிறது அதிகமாக தெரியுது. இல்லை இல்லை, அதெல்லாம் ஒரு கரெக்டாக இருக்கும். அப்படியே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கானா? ரெக்கமெண்டேஷன் எவ்வளோன்னு தெரில, பட் ஐடியலி இட் ஷுட் லெட் இட் ஒர்க் ஃபார் சம்டைம். ஸோ இப்போ அந்த ஃபோல்டிங் டெக்னிக் மாதிரி, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இப்படி வச்சு இப்படி எடுத்துகிட்டு வரணும் பார்த்தீங்களா. இப்போ நெக்ஸ்ட் இப்படி வச்சு இப்படி வச்சு இப்படி எடுத்துகிட்டு வரணும். இங்கே பாருங்க, நீங்கள் எப்படி பாருங்க, ஒரே செகண்டில் பாருங்க எப்படி ஆயிடுச்சு பாருங்க. இதை இன்னொரு கிளாத் வச்சு அது மேலே போட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் ட்ரை கிளாத் வச்சு பண்ணணும். லாஸ்ட் இன்னொரு ட்ரை கிளாத் வச்சு பண்ணோம்னா அப்படியே நம்பவே முள்ள கிஷோர் என்னால் எப்பவுமே ஒரு வழி இல்லைன்னா தான் விஷயம் பிறக்குங்கறியா. எங்களுக்கு வழி இருங்காட்டி நான் ஜெட் வாஷர் வாங்கிட்டுனுங்க. சூப்பரா இருக்குது. இல்லை இல்லை, அதெல்லாம் தேவையில்லை, இங்கே வெளிச்சத்துக்கே சூப்பராக தெரியுது. பிஃபோர் வெர்சஸ் ஆஃப்டர். இது இந்த இதை ஃபில் பண்ணி 4 மந்த்ஸ் ஆகுதாமாங்க. பரவாயில்லையா, அன்பிலீவபிளா. இல்லை இது வந்து நான் லைக் வெறும் விண்ட்ஷீல்டு மட்டும் இல்லை பேக் கிளாஸ் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். ஃபுல் கார் வாட்டர் வாஷ் பண்ணால் ஒரு பாட்டில் ஃபுல்லாக இருக்குங்க. ஆமாம், அது அப்பா கம்மி பண்ணிக்கலாம், அப்போ எச்சு பண்ணிக்கலாம். எவ்வளோ செட் பண்ணுறோமோ அவ்வளோ கொண்டு வந்துடும். கரெக்ட். பார்த்தியா, இத்தனோடு பாக்கெட்டுக்கு கொடுக்குறானுங்க. இது ஷாமி, இது 2000 ரூபா. நான் வாங்கும்போது 1800, இப்போ 2500 வருமா? 2500. நைஸ் டிவைஸ். அர்பன் ஸ்கொயருங்க, பயங்கரமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதுதான் வந்துருக்குது. இவ்வளோ கூட்டமாக இருக்குது, பார்க்கிங்கே கிடைக்காது போல. இது ஒரு செம லொக்கேஷனில் வச்சுருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் மேலே மெட்ரோ போகுதுங்க, இன்னொரு பக்கம் கத்திப்பாரா, இன்னொரு பக்கம் ஃப்ளைட்டு மேலே போய்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் கத்திப்பாரா இல்லை, கத்திப்பாராவோட சர்க்கிள்குள்ளே தான் இருக்குது. ஓ, அது ரவுண்டுக்குள்ளே. ஆமாம் ஆமாம், ஒரு ரவுண்டு இல்லை, கத்திப்பாரா ஒரு 3 ரவுண்டு இருக்கும்ல. ஆ, 3 ரவுண்டுக்குள்ளே இருக்குது. பரவாயில்ல, என்ன ஒருமே சத்தமே, வெஹிக்கிள் சத்தமே கேட்கலன்னு கிஷோர் கேட்டால், அவ்வளோ சத்தம் இங்கே இருக்குது அதனால் அது கேட்காது. அப்படி மக்களே எவ்வளோ பேர் இருக்காங்க இங்கே, அந்த சத்தம் தான் அதிகமாக இருக்குதுங்க. அழுங்காப்பில் எஸ்எஸ் பிரியாணி போய் சாப்பிட்டேனுங்க. கிஷோர் வெஜிடேரியன் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிட்டேன். இப்போ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், இல்லை நான்வெஜ்ஜில் சாப்பிட்ட கிட்ட வரமாட்டானு கிஷோர், பட் இப்போ கிட்ட வர அளவுக்கு ரெடி ஆகிட்டான். ஏய், நான் எப்போ வராமல் இருந்தேன்? அப்படியா, ராஜஸ்தான் போனப்பெல்லாம் நான்வெஜ் நான் தான் இல்லையா? நான்வெஜ் இப்போ நான் சாப்பிட மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், அவ்வளோதான். நான் சாப்பிடலாமா? ஏப்பா, நீங்கள் உங்களை சாப்பிடக்கூடாதுன்னு நான் எப்படி சொல்லியிருக்கேன்? எந்த சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், அதை நம்ம வெஜ்ஜிக்கிறே பக்கத்தில் இருக்கு, அதுக்கு போல. ஏன்னா ராஜஸ்தானில் எப்படி இருக்கும் ஹைஜீன், அது இருக்க தெரியாது எனக்கு. மெயின் ஹைஜீன் தான், நான்வெஜ் கடையில் போகிறது கூட வெஜ் இருக்கும், பட் அவங்க யூட்டன்சஸ்லாம் எப்படி க்ளீன் பண்ணி பண்ணுறது, ஒரு இது, அது ஒரு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான் எனக்கு. ஆனால் இவன் சாப்பிட்றது நம்பி போய் சாப்பிட ஒன்றும் ஆகாதுங்க. கிஷோர் என்னமோ பபுள் டீன்னு ஒன்று குடிங்கிறானுங்க. எனக்கு என்ன மாதிரி பபுள் டீ பார்த்தாலே ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது.